காம்ரேட்ஸ், வெல்கம் டு கருட் டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமி. ஓகே, இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஆர்டிகல்ஸ். ஓகே, அண்ட் ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாம்ஸ்லையும் சரி, என்டிஏ எக்ஸாம்ஸும் சரி, இல்லை ஆஃப்டேட் எக்ஸாம்ஸும் சரி, ஆல் டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ், சோல்ஜர் லெவல், எவ்ரி திங், நேவி வரைக்கும் எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கிலீஷில் டார்கெட் பண்ணுறது இந்த ஆர்டிகல்ஸில் தான். அண்ட் இன்னும் சொல்ல போனால் இங்கிலீஷில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடிகிற பாட்டும் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் சொல்லுவேன். ஓகே, ஸோ வில் கோ டு த டாபிக். ஸோ ஆர்டிகல்ஸ்ன்னு எடுத்துன போது அதில் ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன், வி கால் இட் அஸ் டெஃபினட் ஆர்டிகல்ஸ். அண்ட் இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். ஓகே, அண்ட் டெஃபினட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் வர்றது தான் வந்து ஏ ஆர் ஆன். ஓகே, சாரி, டெஃபினட்ல தான் உங்களோட வரும். டெஃபினிட் அப்படின்னா இன்டெஃபினிட்னு சொல்லும் போது அதுல தான் வந்து ஏ ஆர் ஆன். ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கெங்க ஏ அண்ட் த எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, எங்க ஆர்டிகல்ஸே வராது. ஸோ ஓவரால் ஒரு உங்களுக்கு ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சால்வ் பண்ணிட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு எண்ட் ஆஃப் செஷனுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும், சரிங்களா? ஓகே, ஷல் வி கோ ஆன்? எஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக காமனாக இருக்கிறதுனா வந்து இந்த இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் தான். எங்கே பார்த்தாலுமே இந்த இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் நிறைய மெஜாரிட்டி பார்க்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட் பார்ப்போம். தட் இஸ் ஏஆர்என். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்டோர் ஆர்டிகல்ஸ் எப்போன்னா வந்து ஜென்ரலாக ஒரு பர்சனை மீன் பண்ணுறதுக்கோ, ஓகே, ஒரு பர்சன் அப்படின்னா டார்கெட் பண்ணணும்னா அவங்க ப்ரொஃபஷன் அப்படிலாம் யூஸ் பண்ணும்போது யூ கேன் யூஸ் ஏஆர் ஆன். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள் எப்படின்னா ஐ கேன் சே அ டாக்டர். ஓகே, அண்ட் இன்ஜினியர். சரிங்களா? ஓகே, அண்ட் இதை தொடர்ந்து இந்த சம் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். கவுண்டபிள் நவுன்ஸ் எதுன்னா எப்படின்னா அன் ஆரஞ்ச் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அதனால அன் ஆரஞ்ச், a book, a boy, a girl, அது மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கலாம். சரி, ஸோ கவுண்டபிள்னஸ் ஆர் பர்சன் ப்ரொஃபஷன் வச்சுட்டு இதில் யூ கேன் கிளாசிஃபை. அது வந்து இன்டெஃபினட் ஆர்டிக்கல் ஏ அண்ட் ஏ ஆர் அண்ட் எப்போ வரும்னு தெரியும். சரிங்களா? இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாகவே போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், எஸ், இது நீங்கள் ஈஸியாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னென்னா வவல்ஸ்க்கு முன்னாடி, யூஸ் ஆஃப் வவல்ஸ். ஸோ எல்லா வவல்ஸ்க்கும் முன்னாடியும் எஸ் அண்ட் யூஸ் பண்ணுறது அண்ட் வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் ஆஸ் யூஷுவல் முன்னாடி கோட் பண்ணியிருக்க மாதிரி அண்ட் என்ஜினியர், அண்ட் ஆப்பிள். ஓகே, சரி. அண்ட் இன்னொன்று என்னென்னா கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஸோ வவல்ஸ்க்கு வந்துட்டு ஏ ஆன் யூஸ் பண்ணுற மாதிரி கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஓகே, ஸோ AEIOU இதை தவிர்த்து வர ஆல்பபெட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வி கால் இட் அஸ் கான்சனன்ட் சவுண்ட்னு சொல்லுவோம்.
இந்த கான்சனன்ட் சவுண்டிங் நவுன்ஸ்க்கும் சரி கான்சனன்ட் நவுன்ஸ்க்குமே அப்போ வந்துட்டு வந்துடுச்சுன்னா ஏ யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அ பாய், அ ஹோல், அ ஹார்ஸ். ஓகே, ஸோ அ யூனியன். இங்கே ஆக்சுவலாக யூனியன்றது ஒரு நல்ல க்வெஸ்சனாக உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா, யூனியன் அப்படின்னு சொல்லும்போது இந்த யூ வந்து நம்ம வவலில் தான் வச்சுருப்போம் யூ. ஆனால் பட் யூ ஆக்சுவலாக சொல்லும்போது வேர்டு வந்து YOU அந்த மீனிங்கில் தான் சொல்லும். ஸோ ஒய் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுனால இட் இஸ் அ ஏ தான் யூஸ் பண்ணோம், ஆன் வராது. சரியா? ஸோ ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் இதுதான் வந்து டெஃபினட் ஆர்டிகல்ஸ். இப்போ இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் போகும், சாரி இன்டெஃபினிட் முடிச்சோம், டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் போகலாம். ஓகே, டெஃபினிட் ஆர்டிகல்ஸ்னா த. சரிங்க, ஓகே. இப்போ த எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணிட்டு அந்த பர்சனை ஆல்ரெடி திருப்பி ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா, அப்போ யூ கேன் யூஸ் த. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்டென்ஸாகவே சொல்லிடுறேன். த பாய் யூ வாண்ட் டு மீட் கேம் எஸ்டர்டே. நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த த ஆக்சுவலா ஸ்டார்டிங் சென்டென்ஸ் அப்போ அ பாய் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இது திருப்பி ரெஃபர் பண்றாங்க, திருப்பியும் அந்த சென்டென்ஸ்ல பாய் மீன் பண்ணும்போது அப்போ த ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஓகே. ஸோ அண்ட் மூணு அப்போ அடுத்த எக்ஸாம்பிள் இப்போ சேம் சிங்குலர் நவுன் பட் அது ஒரு ஹோல் கிளாஸா ரெப்ரசென்ட் பண்ணணும் சொல்றேன் அப்படின்ட்டு, சிங்குலர் நவுன் ஆஸ் ஹோல் கிளாஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன மாதிரினா, த ஹார்ஸ் இஸ் அ நோபல் அனிமல். ஓகே, நான் இந்த எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் வந்து சிங்குலர் நவுன் தான். பட் நம்ம வந்து ஏன் அ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் சென்டென்ஸ்லேயே இந்த ஹார்ஸ்ன்ற நவுன் மட்டும்தான், இந்த பர்டிகுலர் நவுன் மட்டும்தான் அது ஒரு கிளாஸை மெயின்டைன் ஆகுது. ஐ மீன் அது மட்டும்தான் டாமினேட்டிங்காக இருக்குது, அந்த வேர்டு மட்டும்தான். அதனால இந்த இடத்துலலாம் வந்து நம்ம த ஹார்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அ ஹார்ஸ் வராது, த ஹார்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அ வராது. ஓகே, names of, before the names of the epics-லாம் இருக்குங்கல்ல, வேதாஸ், புராணாஸ், அது எல்லாமே ரொம்ப ஹை ஸ்பெஷாலிட்டியாக இருக்கிறது எல்லாமே. பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் சர்டன் புக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் ஜென்ரலாக. ஃபார் எக்ஸாம்பிள் த ராமாயணம். ஐ திங்க் இப்போது எல்லாருக்கும் வீட்டில் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மகாபாரதம் பார்த்துட்டு இருக்காங்க தெரியும். ஸோ அதே மாதிரி தான் த ராமாயணா, த மகாபாரதா. ஓகே, த புராணாஸ், த வேதாஸ் எல்லாமே த தான் சொல்லணும். ஓகே, ஒரு ரெஸ்பெக்ட் மோட் தான் பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் சர்டன் புக்ஸ். சரிங்களா? இப்போ என்ன அடுத்த தொடுத்தது, எஸ் ப்ராப்பர் நேம்ஸ் ஆர் பிளேஸ் நேம்ஸ் பிஃபோர்
place names. For example, the Pacific. Ocean. சரிங்களா? The Pacific. The Alps, the Himalayas. Okay. The Black Sea, the Nile. நீங்க சோ நம்ம சுத்தி இருக்கிற எதுவும் எல்லா இடத்துமே பிளேஸ்ல எடுத்து அண்ட் கண்ட்ரிஸ் அஃப்கோர்ஸ் பிளேஸ் நேம்ஸ் த யுனைடெட் கிங்டம் ஓகே அண்ட் இங்க வந்து கண்ட்ரிஸ்ல த யூஎஸ்ஏன்னு கூட போடலாங்க த யூஎஸ்ஏ இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆனா த இந்தியான்னு யூஸ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா யுனைடெட் கிங்டம் யூஎஸ்ஏ எல்லாம் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐலாண்ட்ஸ் ஓகே நிறைய பார்ட்ஸ் சேர்ந்து இருக்கிறதுனால அது வந்துட்டு குரூப்பாக இருந்தனால தான் சொல்லலாம் இந்தியா வந்துட்டு ஒரு சிங்கிள் ஒரு டாமினேட் ஒரு சிங்கிள் லார்ஜ் கண்ட்ரி ஸோ இந்த சிங்கிள் லார்ஜ் கண்ட்ரியை நம்ம தன்னு யூஸ் பண்ணக்கூடாது த இந்தியான்றது ராங் சென்டென்ஸ் ஓகே அ இந்தியா சரிங்களா ஓகே எல்லாரும் பார்த்தீங்கன்னா அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி இந்தியாவுக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் ஓகே அந்த ஒமிஷன் பார்ட்டும் நான் சொல்கிறேன் and yes superlatives last class superlative comparative degrees நாம பார்த்திருந்தோம் for example superlatives na the tallest person the darkest cloud okay seringla for superlatives adutathu ordinals ordinals na en artham na ஆர்டினல்ஸ்னா அவங்க தான் ஃபஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் அச்சீவ் பண்ணுற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் மேன் டு அரைவ் த ஃபர்ஸ்ட் மேன் டு ஸ்டெப் ஆன் பிளானட் த ஃபர்ஸ்ட் அனிமல் அந்த மாதிரி த ஃபர்ஸ்ட் மேன் டு அரைவ் ஓகே ஸோ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால வி ஹாவ் டு கால் இட் அஸ் அன் ஆர்டினல் சரிங்களா ஓகே இப்போது அண்ட் ஆக்சுவலாக த பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக நிறைய விஷயமா இருக்குது instruments the guitar the piano okay and சரிங்க ஐ திங்க் ஓகே இன்னும் சில இருக்கு பட் ஆனா நம்ம சென்டென்ஸ்ல பார்க்கலாம் மெஜாரிட்டி இதுதான் இது தவிர்த்து மற்ற இடத்துல இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் மற்ற தவிர்த்து டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப ரேர் சாய்ஸா இருக்கும் ஸோ அந்த அளவுக்குலாம் க்வெஸ்சன்ஸ் போக மாட்டாங்க ஸோ அண்ட் அகெயின் என் ஹேண்ட் ரைட்டிங் புரியாதவங்க நான் இப்போ டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ நோ வரிஸ் சரிங்களா எஸ் ஒமிஷன் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் ஓகேங்களா இதுவும் இம்பார்ட்டண்ட் தான் இதை பார்த்துடலாம் இப்போ ஜென்ரலாக ஆர்டிகல்ஸ் எங்கெங்கெல்லாம் ஒமிட் பண்ணுவாங்கன்னா சில சப்ஸ்டன்சஸ் முன்னாடி அதாவது ஒரு அன்கவுண்டபிள் சப்ஸ்டன்சஸ் முன்னாடிலாம் பிஃபோர் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படி புரிஞ்சுக்கோங்க
ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான சென்டென்ஸ் என்னன்னா Honesty is the best policy. Gold is a precious metal. Virtue has its own reward. ஓகேங்களா சரியா சரி இப்போ இதை தொடர்ந்து வேற எந்த பிளேஸ்ல இதுன்னு பார்க்கலாம் Plurals. Plural countable nouns, for example. Children like chocolates. இங்க பாத்தீங்க children likes the chocolate லாம் வராது children like chocolate அவ்வளவுதான் chocolate ஒரு single plural countable noun okay chocolate என்னன்னா அது ஒரு plural word so okay and இன்னும் ஒரு example னு பார்க்கணும் computers are used in our office கம்ப்யூட்டர்ஸ் அகெயின் அது ஒரு கவுண்டபிள் நவுன் தான் பட் ஆனால் சேம் ப்ளூரல் கவுண்டபிள்னு வரும்போது நம்ம டெஃபினட் ஆர்டிகலான தவை யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை ஓகே சரிங்களா ஓகே ஐ திங்க் இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலான்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே மிச்ச இடத்துலலாம் வந்துட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் ஒமிட் ஆகுதுன்றத நான் சொல்லிட்டே வரேன் அண்ட் எஸ் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் அ செகண்ட் பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதர் கேம் இங்க வந்து த ஃபாதர் அ ஃபாதர் அண்ட் ஃபாதர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஃபாதர் கேம் ஜஸ்ட் லைக் த ஓகேங்களா சரி இல்லாட்டி ஆண்ட் வான்ஸ் டு சீ யூ ஓகே ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸில் இருக்கும்போது நம்ம வந்து ஆர்டிகல்ஸ்ன்றதே யூஸ் பண்ணக்கூடாது And for example, either the word languages. So language ni pathina yaar vandu the tamil the english nu solla mattom adukla vandu normal neenga articles illama without articles neenga mention pannu I speak tamil language சரிங்க ஸோ ஆர்ட் லாங்குவேஜஸ்க்கு தேவையில்லை ஓகே எஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இது தொடர்ந்து நேம்ஸ் ஆஃப்
எஸ் நேம்ஸ் ஆஃப் பீப்புள் அதுக்கு முன்னாடியும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோபால், ராம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேம் த கோபால், த ராம், உங்க நேம்ல கூட யாருமே த வச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அண்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஓகே நவ் ஐ திங்க் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றது கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஓகே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. எஸ் ஓகே ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஏ யூஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ஸோ இன்டெஃபினேட் ஆர்டிகல்ஸ்ன்றது பர்சன், ப்ரொஃபஷன், கவுண்டபிள் நவுன்ஸ், வவல்ஸ், கான்சனன்ட் நவுன்ஸ் அண்ட் டெஃபினட் ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் த எங்கெங்கெல்லாம் த யூஸ் பண்ணணும், எக்ஸாம்பிள் சிங்குலர் நவுன்ஸ் இல்லை சர்டன் புக்ஸு, பிளேஸு, நேம்ஸு. ஓகே அதாவது ப்ராப்பர் நேம்ஸ், ப்ராப்பர் பிளேஸ் நேம்ஸ், பர்சன் நேம்ஸ் கிடையாது சரிங்களா. அண்ட் சூப்பர் லேட்டிவ்ஸ், ஆர்டினல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒமிஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாது இது தெரிஞ்சாலே பக்காவாக முடிஞ்சிடும். ஆனால் நிறைய பேர் வந்து ஒமிஷனாக மறந்துடுவாங்க, எல்லாம் வந்துட்டு ஆன்னா வவலுக்கு முன்னாடி அது ஞாபகிச்சுப்பாங்க, வந்து வவல் இல்லாத கான்சனன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஞாபகிச்சுப்பாங்க, த வந்து ஜென்ரலாக வந்து பெரிய நேம்ஸ் மாதிரி ப்ராப்பர் நேம்ஸ், ப்ராப்பர் பிளேஸ் நேம்ஸ் அது மாதிரி ஞாபகிச்சுப்பாங்க. ஆனால் ஒமிஷன், ஒமிஷன்றத மெஜாரிட்டி பார்ட் இது உங்களுக்கு எங்கே வராதுன்னு தெரிஞ்சாலே கண்டிப்பாக 70-90% உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் பக்காவாக கரெக்டாக. ஓகே ஸோ பிஃபோர் த நேம் ஆஃப் ரிலேஷன்ஸ், பிஃபோர் கவுண்ட் ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ், நேம் ஆஃப் ரிலேஷன், லாங்குவேஜஸ், பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் பீப்புள் சரிங்களா. போதும் இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்த்துடலாம். சரியா ஸோ நீங்களும் அப்படி என் கூடவே ட்ரை பண்ணுங்க சைமல்டேனியஸா சரியா. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து copper is a yes copper is dash useful metal okayla seringla so in the edathla copper is now actually answer type pannumbodhu type panniten but still so neenga guess pannirpinga probably ஐ திங்க் நான் ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துட்டு பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஸோ ஐ திங்க் ஐல் ரீட் தி க்வெஸ்சன்ஸ். Honest men dash speak truth. Okay so ஒரு சைடு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. எஸ் ஓகே ஷல் ஸ்டார்ட் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு காப்பர் இஸ் டேஷ் யூஸ்ஃபுல் மெட்டல் ஓகே ஐ திங்க் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் காப்பர் இஸ் அ யூஸ்ஃபுல் மெட்டல். ஹீ இஸ் நாட் அ ஆனரபிள் வருமா அண்ட் ஆனரபிள் வருமா. இங்கே ஹெச் இருக்கு, ஹெச் ப்ரொனன்சியேஷன் வந்துட்டு ஹெச் இஸ் நாட் அ வவல் பட் ஆனால் சவுண்டிங் வந்து ஓ சவுண்டிங்கில் தான் வரும் சரிங்களா. ஸோ இட் இஸ் அன் ஆனரபிள் மேன். யாருமே ஹானரபிள்னு சொல்ல மாட்டோம், ஆனரபிள் ஓகே ஓ சவுண்டிங்கில் சொல்லுவோம். ஹெச் இஸ் சைலண்ட் இயர் ஓகே ஸோ ஹெச் இஸ் சைலண்ட் therefore on honorable is not an honorable man okay and adutha da vandu honest men speak the truth okay and inga pathina honest men speak the truth okay and next pathina rustam is dash okay I think wait a second rustam is inga continuation vandu rustam is dash
ஓகே டேஷ் பாய்னு வரும் சரிங்களா. ரஸ்டம் இஸ் அ பாய். டு யூ சி டேஷ் ஸ்கை? ஓகே டு யூ சி அ டேஷ் ஸ்கைக்கு இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற ஆன்சர் டு யூ சி த ப்ளூ ஸ்கை. ஓகே ஸோ ப்ளூ ஸ்கைன்றது ஒரு ப்ராப்பரான ஒரு நேம் சம்திங் அதெல்லாம் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் அந்த மாதிரி தான் சரிங்க. டு யூ சி த ப்ளூ ஸ்கை? ஓகே அண்ட் அடுத்து ஒரு ஃபைவ் சென்டென்ஸ் போயிடலாமா? ஷால் வி? எஸ். Varanasi is a dash holy city. Aladdin. Aladdin had dash wonderful lamp. Happy place. He returned after dash hour. Dash sun shines brightly. Okay, சரிங்களா? Yes. So, இப்போ Varanasi is dash holy city. Okay. So, Varanasi is a holy city. Aladdin had dash wonderful lamp. So, Aladdin had a wonderful lamp. Okay, inga seringla Varanasi is a holy city. Aladdin had a idellame vandu single nouns seringla. Okay, idella single countable nouns. So, the world is dash happy place. Okay, the world is again a happy place. He returned after dash hour. He returned after an hour. ஓகே அண்ட் ஆன் ஆர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹெச், இந்த கேஸில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் வந்து ஹெச் இஸ் சைலண்ட். ஓகே அண்ட் டேஷ் சன் ஷைன்ஸ் பிரைட்லி. ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த சன் ஷைன் தான், பிகாஸ் சன்ன்றது ஒரு 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 ஹோலி ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு நம்ம யூனிவர்ஸில் கிரியேட் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி. ஸோ இங்கே வந்துட்டு த தான், இது ஒரு ப்ராப்பர் நேம் சொல்லுவாங்க. ஓகே த சன் ஷைன்ஸ் பிரைட்லி. ஓகேங்களா? எஸ். இன்னொரு ஃபைவ் சென்டென்சஸ் பார்க்கலாமா? ஓகே I first met him dash year ago. Okay. Yesterday. European called at my office. Sanskrit is dash official language. Dash Ganga is dash sacred river. Okay. Dash lion is dash king of beasts.
ஓகேங்களா? சரியா, இப்போ இந்த 5 sentences ட்ரை பண்ணலாமா? Yesterday, dash European called at my office. A European called at my office. Sanskrit is a. Okay. Sanskrit is a difficult. One second. Sorry. Sanskrit is an official language. சரிங்களா? ஓகே. அண்ட் எஸ், கங்கா, த கங்கா, கரெக்ட். த கங்கா இஸ் அ சேக்ரட் ரிவர். ஓகே. லயன், த லயன் இஸ் த கிங் ஆஃப் பீஸ்ட். சரிங்களா? ஓகே. ஸோ ஒரு 15 questions எனக்கு சால்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் மேலும் நிறைய questions நம்ம ஹேவ் டு ஒர்க் அவுட். சரிங்களா? நம்ம பார்ட் 2 ஆஃப் த ஆர்டிகல்ஸில் வில் அகெயின் கண்டினியூ. சரிங்களா? இந்த இதுலேயே வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ நான் ஃபுல் ஆன்சர்ஸ் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் முக்கியமாக கமெண்ட்ஸ்லையும் உங்களுக்கு எந்தெந்த பார்ட்டில் டவுட் இருக்குன்னு சஜெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஓகே. அண்ட் ப்ளீஸ் ஷேரும் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும். தேங்க்யூ.